கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய கேள்வி பதில் வாட்ஸ்அப் குழுவிலே பகிரப்படுகிறதான கேள்விகளை ஒவ்வொன்றாக இந்த யூடியூப் தளத்திலே பதிவேற்றம் செய்து வருகிறேன். இந்த நாளிலே பதில் எண் 1208வது கேள்விக்கான பதில். கேள்வி: கர்த்தருக்கு புதுப்பாட்டை தான் பாட வேண்டுமா என்று ஒரு கேள்வி. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் என்ற வசனத்தை முன்னிட்டு புத்தம் புதிய பாடல்களை பாடுகிறார்கள். பல பாடல்கள் சினிமா மெட்டுகளை அப்படியே அமைந்திருக்கிறது. பழைய பாடல்களை பாடக்கூடாதா, புதிய பாட்டை தான் பாட வேண்டுமா? இதை குறித்து உங்களது விளக்கம் என்ன என்று ஒருவர் கேட்டிருக்கிறார். பதிலை இப்பொழுது நான் படிக்கிறேன். புதுப்பாட்டை பாடுவதை குறித்து முழு வேதாகமத்திலும் அந்த வார்த்தையானது 8 முறை பதிவாகி உள்ளது. சங்கீதம் 33:3, 40:3, 96:1, 98:1, 144:9, 149:1, 42:10, வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 என்ற இடங்களில் காணலாம். சில வசனங்களை நான் உங்கள் முன்னதாக வாசிக்கிறேன். சங்கீதம் 33:3 நான் வாசிக்கிறேன். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். சங்கீதம் 40:3 இப்படியாய் சொல்கிறது: நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். 96 சங்கீதம் 1வது வசனத்திலே இப்படியா இருக்கிறது: கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். 98:1 நாம் பார்க்க முடிகிறது: கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் இரட்சிப்பை உண்டாக்கினது. பின்பு 144 சங்கீதம் 39 வசனத்திலே நாம் பார்க்க முடியும்: கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பின்பு 149:1 அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்றும் ஏசாய புத்தகத்திலே 42:10 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 வசனத்தையும் நான் வாசித்து விடுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14:3, அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் 3 மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது என்று. இத்தனை இடங்களிலே, 8 இடங்களிலே நாம் வேதாகமத்தில் புதுப்பாட்டு என்ற வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். இதனுடைய கருத்து என்ன? உதாரணத்திற்கு எடுத்துக்காட்டாக, எகிப்தில் அடிமையா இருந்த பொழுது இயற்றி பாடிய பாடல்களை எகிப்திலிருந்து விடுதலையாகி வனாந்திரத்தில் வானத்து மன்னாவை ருசி பார்த்த வேளையிலே, ஆண்டவரே எங்களை எகிப்தியரின் கைக்கு நீங்களாக்கும் என்று பாட முடியுமோ? ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே எகிப்திலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். வந்து வனாந்திரத்திலே இருந்து கொண்டு இப்பொழுது கானான் தேசத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள், மன்னாவை தேவனுடைய கரங்களிலிருந்து வானத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள், எகிப்திலே இருந்த காலத்திலே அவர்கள் எழுதி இயற்றிய பாடலான ஒரு பாடல் வரிகள், ஆண்டவரே எங்களை ரட்சியும்,
எகிப்தியரின் கைக்கு நீங்கலாக்கும் என்று அந்த அந்த சூழ்நிலையில் எழுதிய பாடலை இப்பொழுது விடுதலை ஆன பின்பு அவர்கள் பாட முடியுமா என்றால் பாட முடியாது. ஒவ்வொரு வசனத்தில் வரும் சூழலை கவனித்தால் அதற்கான அவசியத்தை உணரலாம். பாடல்கள் ஒவ்வொன்றும் அந்தந்த சூழ்நிலைக்கேற்ப சந்தர்ப்பத்திற்காக பிரத்யேகமாக இயற்றப்பட்டதாகும். பாடல் ஆசிரியர்களின் மனநிலைமை, சூழ்நிலை மற்றும் அவசியத்திற்கு ஏற்ப அந்த அந்த சந்தர்ப்பத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சிறப்பு உணர்வுகளை வெளிப்படுத்துவது அல்லது தெய்வீக நன்மை மற்றும் கிருபையின் வெளிப்பாடு அது. அந்தந்த சூழல் மாறும் பொழுது அதற்கேற்ப பாடல் வரிகளை நாம் பாடி தேவனை துதிக்கிறோம். உதாரணத்திற்கு நான் ஒரு வசனத்தை முன்னதாய் வைக்கிறேன். 2:4 20:21 ஒரு சூழலை அந்த இடத்திலே நாம் காண முடிகிறது. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கவனிச்சிங்களா, அந்த சூழலுக்கு ஏற்ப ஒரு பாடல் வரிகள் அங்கு எழுதி பாடப்பட்டது. பொதுவான துதி பாடல்கள், ஸ்தோத்திர பாடல்கள் என்பது எக்காலத்திலும் எப்போதும் எச்சூழ்நிலையிலும் பயன்படுத்த முடியும். மெட்டுகளை அல்ல, வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே என்ற ஒரு இனிமையான பாடலை நாம் கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்களை அழைக்க பயன்படுத்துகிற பாடல். ரொம்ப உற்சாகமா தாளம் நல்லா இருக்கு, ராகம் நல்லா இருக்கு என்று சொல்லி அதை எந்த இடத்திலே நாம் பாட முடியும்? ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் கூடியிருக்கும் பொழுது திரும்பவும் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அப்படின்னு சொல்லி அதுல உள்ள அந்த வார்த்தை மூன்று வார்த்தைகள் சரியானவைகளா இருக்கும். நிச்சயமாக எல்லோரையும் நாம் அழைக்கிறோம், ஆனால் அதற்கு பின்பு வரக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் புதிதாக ரட்சிப்புக்குள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற ஒரு கருத்துக்களான வரிகளை பாடும் பொழுது அர்த்தமுள்ளதா இருக்கிறோமோ. இன்னொரு பாடல் வரிகள், என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்ற ஒரு பாடல். அநேகர் அதை விரும்பி பாடுவார்கள். அந்த பாடல் வரிகள் அல்லது பாடல் அந்த ராகம் நன்றாக இருக்கும். ஆனால் வரிகளை கவனித்து பார்த்தால் அது கிறிஸ்துவானவர் ஜனங்களை நோக்கி பாடுவது போன்ற வரிகள் அவை. என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்னை நேசிக்கின்றாயா என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு பாடல். அது கிறிஸ்து ஜனங்களை பார்த்து பாடுவது போல எழுதப்பட்ட ஒரு வரிகள். பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒரு நோக்கம் கொண்டவை. ஐயோ நான் துன்பத்திலும் மரண கட்டுகளிலும் சூழ்ந்திருக்கிறேன், என்னை விடுவியும் என்ற ஒரு பாடலை, சகல பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்ட பிறகும் அந்த பாடலையே பாடுவது அர்த்தமற்றது. தேவனை நோக்கி புகழ்ந்து பாடி அப்பொழுது அவருக்கு புதிய பாடல் அவசியப்படுகிறது அல்லவா? நான் ஒரு பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறேன், என்னை இந்த பிரச்சனையிலிருந்து அக நீக்கிவிடும் என்று அந்த துக்கத்திலே எழுதின பாடலை சந்தோஷமான சூழ்நிலையிலையும் நான் துக்கமா இருக்கிறேன் நீக்கிவிடும் என்று பாட முடியுமோ? அதை நாம் கவனிக்க வேண்டும். பாடல்கள் ஒவ்வொன்றும் தேவனுடைய ஒரு சிறிய பார்வையை மட்டுமே அடக்கிக் கொள்கிறது. நாமும் அவரை பற்றிய புரிதலில் தொடர்ந்து ஆழமாக வளர அழைக்கப்படுகிறோம். யோபுவின் புத்தகம் 11:7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ என்ற ஒரு வார்த்தை. முடியுமா? நம்மளால முடியாது. ரோமர் 11:33 ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று பார்க்கணும். 1 பேதுரு 3:18 கூட நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். காதுகளால் கேட்கும் வார்த்தைகளை காட்டிலும் பாடல்களை பாடும்போது தேவனை பற்றிய
உண்மையையும் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம். மீண்டும் அதை அந்த வரிகளை வாசிக்கிறேன். காதுகளால் கேட்கும் வார்த்தைகளை காட்டிலும் பாடல்களை பாடும்போது தேவனை பற்றிய உண்மையையும் அதிகமாக கற்றுக்கொள்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம். பாடல்கள் சில ஆண்டுகள் பழமையானது என்பதால் அது தேவனை பற்றிய நமது அறிவின் ஆழத்தை தாழ்த்தி விட்டதாக நினைக்கக்கூடாது. புதிய பாடல்கள் அதிக விளக்கத்துடன் சத்தியத்தை நமக்கு வலியுறுத்தலாம். ஆனால் இக்காலங்களில் மிக அதிகமாக வியாபாரத்தை மையமாக கொண்டு பாடல்களை ஏற்றி வேதாகம சத்தியத்தை உணராமல் பாடுபவர்களின் விசுவாசத்தையே கவிழ்த்து போடுகிறார்கள். சத்தியத்தை விளக்கும் பாடல்கள், விசுவாசத்தை வளர்க்கும் பாடல்கள் போன்றவை காண்பது அரிதாகி போனது. சபை என்ற பெயரில் கச்சேரிகளாக ஆக்கப்பட்டு தேவனை துதிப்பதை மறந்து மக்களை உற்சாகப்படுத்தும் பணியில் பிசாசு அநேகரை வீழ்த்தி விழுங்கியிருக்கிறார். தொழுகை என்பது தேவனை பற்றியது, நம்மை பற்றியதல்ல. ஒன்று தெசலோனிக்கேயர் 5:16-18 உங்கள் முன்னதாக ஒரு வசனத்தை ஆதாரமாக வைக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:16-18 முடிய, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சங்கீதம் 34:1 கூட உங்கள் முன்னதாக வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. தொழுகை என்பது தேவனை பற்றியது, நம்மை பற்றியதல்ல. நாம் கர்த்தரை துதிக்கிறோம். பழைய சூழல் மாறிவிட்டது, ஆகையால் தற்போது உள்ள சூழலை மனதில் வைத்து புதுப்பாட்டை பாடுங்கள் என்று வலியுறுத்தப்பட்டது. நாம் பாடும் வரிகளை உணர்ந்து கருத்துடன் பாட வேண்டியதே அவசியம் என்பது முக்கியம். அதுதான் நம்முடைய கருத்து என்ன, இப்ப இருக்கிற சூழல் என்ன, பழைய பாட்டை அதனால பாடக்கூடாது என்பதல்ல. பழைய பாட்டின் வரிகள் என்ன, பழைய சூழ்நிலையிலே காண்பிப்பதாக இருந்தால் புது சூழ்நிலைகளுக்கான பாட்டு அவசியம். அதனால புது பழைய பாட்டை பாட்டு பாடக்கூடாது. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, இதெல்லாம் பழைய பாடல்கள், அதை பாடக்கூடாதா, கிடையாது, அப்படி அல்ல. கருத்துக்கள் நம்ம சூழ்நிலையை வெளிப்படுத்துகிற பாடல்கள், அது எந்த காலத்திலும் அது நமக்கு பொருந்துகிறது. 1 கொரிந்தியர் 14:15 இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். கர்த்தருடைய ஒளி நெடி ஜோயல் சின்சபை கிறிஸ்துவின் சபை கன்னியாகுளம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.